பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு துறையில் கட்டமைப்புக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 750,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அனைத்து வீடுகள் மற்றும் தொழில்துறையினருக்கு மாசில்லா எரிவாயு வழங்கும் வகையில் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய் திட்டத்தையும் சென்னை மணலியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலையையும் பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமையவுள்ள காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். விழாவில் பேசிய அவர், ஒரு நாடு ஒரே எரிவாயு தடம் என்ற குறிக்கோளை அடைய எரிவாயு குழாய் தொகுப்பை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இதற்காக வரும் 5 ஆண்டுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பினை உருவாக்கிட 7.5 லட்சம் கோடி ரூபாயை செலவிட அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். நகரங்களில் வீடுகளுக்கு நேரடியாக எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை 407 மாவட்டங்களில் ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். Clean and green source of energy. Reduce energy dependence. Our government is sensitive to the concerns of the middle class. That is why India is now increasing the focus on ethanol to help farmers. ராமநாதபுரம் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டம் 10 மாவட்டங்களின் நகரங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்ய பயன்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வீடுகளுக்கு மாசு ஏற்படுத்தாத சமையல் எரிவாயுவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிஎன்ஜி எனப்படும் மாற்று போக்குவரத்து எரிபொருளையும் இத்திட்டம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 50,800 கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை செயல்படுத்த தமது அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது யும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் 4,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். Being developed at a cost of ₹4,500 crore, these gas pipeline projects would also enable the development of city gas projects being developed at 10 districts in Tamil Nadu at an investment of ₹5,000 crore. முதலீட்டாளர்களுக்கு உகந்த நடவடிக்கைகள் மூலம் உள்நாடு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரம்புக்குள் இயற்கை எரிவாயுவை கொண்டுவர உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனா்.